ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि दन्नो दुर्गी प्रसोदया वनकम। உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சியாகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்திற்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகாவரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகு கேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகைப்போல் கொடுப்பார் இல்லை, கேதைப்போல் கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். கும்பராசிக்காரர்களே, வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் ராகு கேது பெயர்ச்சியாகி உங்களுக்கு இதுவரைக்கு இருந்த சிரமங்கள் சங்கடங்களை இனி மாற்றி அமைக்க இந்த ராகுவும் கேதுவும் பெயர்ச்சியாகின்றனர். கும்பத்தில் பிறந்தோர் தெளிவான திட்டங்களை துணிவோடு எடுக்கும் கும்பராசிக்காரர்களே வணக்கம். இதுவரை பூர்வ புண்ணியத்தில் இருந்த ராகு கண்ணியத்தை குறைத்தாலும் லாபத்தில் இருந்த கேது கோபப்படாமல் வைத்திருந்தார். அஞ்சிலே ராகு கெஞ்சினும் வில்லைக்கு என்ற நிலை மாறி இப்போது 4ஆம் இடமான ரிஷபத்தில் ராகுவும் 4ஆம் இடமான ராகு ரிஷபத்திலும் 10ஆம் இடமான விருச்சிகத்தில் கேது அமர்வதால் இவர்கள் அனைவரும் நாசுக்காக இதையும் செய்வார்கள். 10இல் அமர்ந்த கேது சனி பல பகைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில பதவிக்கும் தொழிலுக்கும் சில சங்கடங்களை தந்தாலும் வருகின்ற ராகு கேது பெயர்ச்சி ஒரு நல்ல இடத்தில் அமர்ந்து நலன்களை வாரி வழங்கப் போகிறார். இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல இடத்தில் அமர்வதால் உடல்நலம் மேம்படும், ஆரோக்கியம் கூடும், வைத்திய செலவுகள் கட்டுக்குள் அமரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பார்கள். பகையாக பார்த்தவர்கள் இனி அன்போடும் பண்போடும் பார்ப்பார்கள். நண்பர்கள் அனைவரும் ஒரு நல்ல நிலையில் சிறப்பாகவும் செழிப்பாகவும் மாறுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி சிறப்பாக அமைகின்றன. மேலும் வராத பணங்கள் அனைத்து வரும், வரவுகள் கூடும், வைத்திய செலவுகள் குறையும், குடும்ப குழப்பங்கள் நீங்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளவும் நிதானமாக இருக்கவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உறுதுணையாக இருப்பார். மேலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையுடன் செயல்படுவார்கள். குடும்ப குழப்பங்கள் நீங்கும், குதூகலமாக செயல்படவும் இந்த ராகு கேது பெயர்ச்சி சிறப்பாக அமைகின்றது. பெண்கள்
ஆடை ஆபரணை சேர்க்க வாங்கவும், ஆண்கள் வண்டி வாகனங்களை வாங்கவும், பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கவும், பழைய சொத்துக்களை விற்கவும், புதிய சொத்துக்களை வாங்கவும், பூர்வீக இடத்தை மாற்றவும், வீடு அமைகள் அமைக்கவும் ஒரு சிறந்த காலம் இந்த ராகு கேது பயிற்சி. மேலும் திருமணத்துக்காக காத்திருந்தோர் தேடிய வரன்கள் கிடைக்கவும், பெண்கள் எதிர்பார்த்த வரன்கள் அமையவும் சிறப்பான காலம் இந்த ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களது எண்ணங்கள் நிறைவேறும், எதிர்பார்த்த வரன்கள் அமையும், வாங்கிய கடன்கள் தீரும், வரவுகள் மேம்படும், செலவுகள் குறையும், புண்ணிய தீர்த்தங்களுக்கும் புதிய இடங்களுக்கும் சென்று வருவீர்கள். நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளவும் நிதானமாக செயல்படவும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறந்த காலம். மேலும் தொழில் புரிவோர் புதிய தொழில் தொடங்கவும், தொழிலில் வருமானம் கூடவும், தொழிலில் சக ஊழியர்களிடம் நட்புறவு பாராட்டவும், நல்ல நிலையில் அமரவும் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுதலை பெறலும், நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களிடம் ஒரு இணக்கமான இயல்பு உறவை ஏற்படுத்தவும் சிறப்பாக அமையும் விவசாயிகள், தொழில் புரிவோர் இவர்கள் அனைவருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சிறந்த பலனை தரும். இந்த ராகு கேது பயிற்சியால் சங்கடங்கள் சச்சரவும் தீர, ராகு காலத்தில் திருநாய சுரந்து சென்று ராகு பகவானை ராகு காலத்தில் நெய்தீபம் ஏற்றி ராகு பகவானை வழிபட, பால் அபிஷேகம் செய்ய ராகுவால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் நீங்கும். மேலும் பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையம்மனையும் வழிபட உங்களது பிரச்சனைகள் அகலம். கதிராமங்கலம் சென்று உங்களது கஷ்டங்கள் தீர, வனதுர்க்கா அம்மனை வழிபட நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய உங்களது பிரச்சனை அகலும், குடும்ப நிம்மதி கூடும், குழந்தை பாக்கியம் கிட்டும், தொழில் புரிவோருக்கு சிறந்த லாபங்கள் கூடும், உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும், புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவை அனைத்தும் வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் ராகுவால் ஏற்படுகின்ற பிரச்சனை அகல, இல்லை ராகுவால் நன்மைகள் பெற ராகு காலத்தில் துர்க்கையம்மனையும் நெய்தீபம் ஏற்றி வழிபட ராகுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அகலும். மேலும் கதிராமங்கலம் சென்று மனத்துர்க்கா அம்மனை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி துர்க்கையம்மனை வழிபட உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் அனைவரும் விலகிச் செல்வார்கள், கஷ்டங்கள் விலகும், நஷ்டங்கள் நீங்கும், லாபங்கள் கூடும், யோகங்கள் பெறலாம், மன நிம்மதி அடையலாம், குடும்பத்தில் பிரச்சனை அகலும், கோதுகுலமான வாழ்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதுவரை இருந்த உங்களது தொந்தரவுகள் இனி இந்த ராகு கேது பயிற்சியால் எந்த நிலையிலும் வராது என்று கூறி, ராகு கேதுக்கள் பயிற்சியால் ஒரு நல்லவையே நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.